ஈரப்பதத்தின் விளைவு என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் என்னது எஃபெக்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி. நவ் ஹியர் எஃபெக்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி பார்க்கும்போது ஹியூமிடிட்டினால என்னது ஈரப்பதம். ஒரு காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்னா வாட்டர் வேப்பர் கண்டென்ட் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹியர் இஃப் ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ் வாட் தட் மீன், ஏரில் வாட்டர் வேப்பருடைய கண்டென்ட் நிறைய இருக்குது. வி நோ தட் இட்ஸ் அ ப்ரூவ்ட் ஒன், டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வேப்பர் வில் பி லெஸ் தேன் த டென்சிட்டி ஆஃப் ட்ரை ஏர். நமக்கு எப்பயுமே எப்படி இருக்குமா, வாட்டர் வேப்பர் அதாவது ஹியூமிடிட்டி இருக்கிற ஏர், ஹியூமிடிட்டி ஏருக்கு வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும், ட்ரை ஏருடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இப்போ தான் பார்த்தோம் டென்சிட்டியும் வெலாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ என்ன பார்க்குறோம், எஃபெக்ட் ஆஃப் ஹியூமிடிட்டியை தானே பார்க்குறோம். ஸோ வாட்டர் வேப்பர் இன்க்ரீஸ் ஆகும், ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், வாட்டர் வேப்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டென்சிட்டி எப்படி இருக்கிறதுக்கு, வாட்டர் வேப்பருடைய டென்சிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ த டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும், ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. இஃப் த ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ் என்ன, ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு தெரியும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற காற்றில் அதனுடைய அடர்த்தி கம்மியாக இருக்கும். அடர்த்தி கம்மியாச்சுன்னா இப்போ தான் பார்த்தோம் அடர்த்தியும் வெலாசிட்டியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ வெலாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் ஆ திஸ் வெலாசிட்டி, சவுண்டோடைய வெலாசிட்டி எப்பயுமே வாட்டரில் அதிகமாக இருக்குமா தேன் இன் ட்ரை ஏர். ஸோ த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வில் பி மோர் இன் மாய்ஸ்ட் ஏர் ஆர் இன் வாட்டர் தேன் இன் ட்ரை ஏர். அப்போ கண்டிப்பாக ஹியூமிடிட்டியால் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அஃபெக்ட் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹியூமிடிட்டி என்ன ஆகும், வாட்டர் வேப்பர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வேப்பர் கம்மியாக இருக்கும், அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் ஹாஸ் அ எஃபெக்ட்.